ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த விட மத பத்தி பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விட நம்ம என்ன அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சர்வருக்கு கரீனா தரப்புல இருந்து அபிஷியலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே 10,000 டைமண்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா 100% ரியல். அது என்ன சர்வர், அது என்ன கதை சொல்லிட்டு பார்க்க போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி கூட நம்மளோட ஃப்ரீ ஃபயர் காரணங்க பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் ஒரு சில லீக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, அது என்ன கதை சொல்லிட்டு பார்க்க போறோம். இது மட்டும் ஓபி 32க்கான பேட்ச் அப்டேட் பால அப்டேட்ஸ் பத்தி இந்த ஒரு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, சோ அவங்க பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ கைஸ் நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இன்னைக்கு நம்ம இந்தியன் சர்வ் வந்து ஈவென்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம இந்தியன் சர்வ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பிக் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஒரு ராயல் ஈவெண்ட் அப்படி இருப்பாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம சொன்ன ஈவெண்ட் தான் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த 4 பிச்சைக்கார பசங்க தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கானுங்க. சரி, நானும் இந்த ஈவெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தேன் உருப்படியா இருக்குமா இருக்காதா சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தா இந்த 4 பண்டில் இருக்கு. ஓகே, இந்த ஒரு கொலாபரேஷன் அப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு சம்மந்தப்படாம ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு நினைத்த சொல்றதுனே தெரியல, இந்த பண்டில்லாம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா செம்மையா கடுப்பாகுதுங்க. இதெல்லாம் ஒரு பண்டில் சொல்லிட்டு விட்டுருக்கானுங்க பாருங்க. நீங்க யாரும் இந்த ஈவெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தீங்களா மறக்காம செக்ஷன் லீவ் பண்ணுங்க. எனக்கு இந்த 4 பண்டில் கூட ஓகே, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த 2 அமௌண்ட் அப்புறம் இந்த பேக் பேக் கொடுத்துருக்கானு தெரியல. ஒருவேளை நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த 4 பண்ணில் மட்டும் விட்டா எவனும் இந்த இதை வந்து ஒரு ஈவெண்ட்டாக கூட மதிக்க மாட்டா சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த ஸ்கைலர் அமௌண்ட்டுக்கு என்ன வேலை தெரியல, நீ யாரை ஸ்பெண்ட் பண்ண கம்ஸ் லீவ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்ஓனேட் செவன் ஈவெண்ட் என்னோட முடிதாப்பா, யாராவது வேணுமா ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்றாங்க. யாராவது எடுக்க போறீங்க, நாளை பண்ணி எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஒரு டோக்கனை பார்க்கலாம், இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து எத்தனை டோக்கன் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு. சரிதான், 50 டைமண்ட், சாரி 50 டோக்கன் கேக்குதா இந்த பிச்சைக்கார பண்டில் கேச்சு. இதெல்லாம் ஒரு இதுவாக மதிக்க தோணலை. ஓகே, ஸ்கைலரி அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30, அந்த பேக் பேக்கு 10 டோக்கன் தான் பார்க்கறா. இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சுக்கிறானுங்க தெரியல. லாஸ்ட் டைம் மாதிரி இன்னைக்கு ஏன்னா பக் வந்திருந்தா பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக வீடியோ ஓசிலேயே எடுத்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதுக்கோசம் லாகின் பண்ணியிருப்பீங்க காலையில். நானும் பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணேன். பட் இந்த வாரி பண்ண கன்னகர உஷாராயிட்டு அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எது விதமான பக் வராமல் பார்த்துக்கினா ஓகே ரைட். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பற்றி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண அப்டேட் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா OB32க்கான பேட்ச் அப்டேட் எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வச்சுங்க. நமக்கு அடுத்த பேட்ச் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 பார்த்தீங்கன்னா அடுத்த வர சனிக்கிழமை மார்னிங் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 5-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ண முடியாது. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கோல்டன் அப்டேட் பண்ண போகிறாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் அடுத்த ஒரு கூட கோல்டன் பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அதே வீடியோ பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்க்க வந்தால் அந்த வீடியோ கார்டு லிங்க் என்னோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன். டைம் கிடைச்சா போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டாக பேட்ச் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி அதை பார்த்தீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை. இப்போ நம்ம அடுத்த என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10,000 டைமண்ட் கதைக்குள்ளே வர போகிறோம். அது எந்த சிறுவுக்கு ப்ரோ 10,000 டைமண்ட் தரா, இதெல்லாம் உண்மையாக சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய கேப்பீங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இதெல்லாம் ஃபேக் ஃபேக் சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பீங்க தெரியும். இது பார்த்தீங்கன்னா பிரசில் சிறுவுக்கு தராங்க. கரீனா தரப்புலேயே பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளேயே ஒரு ஈவெண்ட் பேஜ் கொண்டு வந்துட்டு இந்தமாதிரி இந்த டோக்கன்லாம் கலெக்ஷன் பண்ணுங்கப்பா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. இந்த 3 டோக்கனை கலெக்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட் கிளைம் பண்ணிட்டு போங்கன்ட்டா அதில் ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி லாகின் ரிவார்டாக கொடுத்துறாங்க. அதே மாதிரி 1 டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டு மற்ற 2 டோக்கனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. அது எப்படி தரப்போறேன்னு தெரியல, பட் தரத்து கன்ஃபார்முங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேசில் சார் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த ஒரு 10,000 டைமண்ட் ஓசியில் எடுத்துட்டா போதும் எனக்கு. ஸோ தட் நம்ம இந்தியன் சர்வில் எதுக்க முடியாத விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வில் எடுத்துப்போம். எதனால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வுக்கு இந்த ஒரு த்ரோனி அமௌண்ட் பைரட் அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல வரும். என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்னா இந்த மாதிரி மிஸ் ஷாப்லாம். ஸோ நமக்கு டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் வாங்கி போட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் அங்கேயாச்சு பார்த்து ஹாப்பியாக இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10,000 டைமண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, பிரேசில் சர்வுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட் தரான். இது தெரிஞ்சோனே பல பேர் ப்ரோ பிரேசில் சர்வுக்கு எப்படி போனோம் சொல்லு ப்ரோ, நானும் போகிறோம் ப்ரோ சொல்லிட்டு கிளம்புவீங்க. ரொம்பவே சிம்பிளுங்க, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு விபிஎன் இன்ஸ்டால் பண்ணும்போது லாகின் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம இந்த சேனலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி சர்வர் சேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஒரு விபிஎன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு இந்த சர்வர் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வேணால் ஒன்றும் ப்ராப்ளம், வந்து செகண்ட் சேனல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரைட்டா, இப்போ நம்ம அடுத்து என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி கொலாபரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையிலே ஃப்ரீ ஃபயர் காரங்க நம்ம தல தோனி கூட கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நமக்கு OB32ல பார்த்தீங்கன்னா நியூ ஒரு கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஒரு கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா தலை. தலை சொன்னதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம தலை அஜித் கூட கொலாபரேஷன் ஃப்ரீ ஃபயர் வைக்க போகிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லியிருந்தாங்க. நம்ம தலை அஜித் ஏன் ஃப்ரீ ஃபயர் கூட கொலாபரேஷன் வைக்க போகிறேன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்ல சொல்லிட்டு இதை பற்றி நான் பேசாமல் இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸரில் விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அட்வான்ஸரில் ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ரோ இருக்குது சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. அந்த எமௌண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட்டு. இன்னும் அந்த எமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணல. அதாவது பார்த்தீங்கன்னா என்னங்க அதுக்கு
ஐயப்பே டக்குன்னு மறந்துச்சேன். ஆ எக்ஸ்பென்ஷன் பேக் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று ஆட் பண்ணால் அந்த காரணால் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் எப்படி இருக்கு நமக்கு தெரில. பட் அந்த எமௌண்ட்டோட பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷார்ட் சொல்லியிருக்காங்க. நமக்கு வர ஓபி 30 வரக்கூடிய கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா தலை. இது ரெண்டு விஷயம் பார்க்கும்போது எல்லா லீக்ஸும் சொல்கிற விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு சிஆர் 7 கூட கொலாபரேஷன் வச்சு க்ரோனோ சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க, அதே மாதிரி நம்ம தலை எம்எஸ் தோனி கூட கொலாபரேஷன் வச்சு தலை சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க. அது ஸ்பெஷலாக கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் சொல்கிற அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிற கூடும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா லீக்ஸும் சொல்கிறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒன்று அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல, ஒரு 50% கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெரியலாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தலை தோனி கூட ஒரு கொலாபரேஷன் பாசிபிள் சொல்கிறாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்க, இந்த கொலாபரேஷன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம தலை தோனி கூட ஒரு வேளை உண்மையிலே கொலாபரேஷன் பண்ணாங்கன்னா நம்ம தலையை கேமுக்கூட ஒரு கேரக்டராக கொண்டு வருவாங்க. ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் இருக்குல்ல, அதே பார்த்தீங்க ஒரு அமௌண்ட்டாக கொண்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே உடைய க்ளூவால் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. கேமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணி சிஎஸ்கேட க்ளூவால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு க்ளூவாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகி போதும், பாசிபிலிட்டிஸ் இருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 50% இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அடுத்து ஓபி 30 வரக்கூடிய கேரக்டர் பற்றி எந்த ஒரு அப்டேட் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேர் தலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க. மேபி நமக்கு அந்த கேரக்டர் என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன தோணுங்க, இந்த கொலாபரேஷன் வந்தால் வேறு லெவல் ப்ரோ நான் எடுப்ப சொல்கிறீங்களா, இல்லை ப்ரோ இதெல்லாம் வரவன் நினைக்கிறேன் சொல்லி மறக்காம செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அப்படி ஒரு வாரம் நம்ம தலை தோனி கூட கொலாபரேஷன் வச்சாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய CR7 கொலாபரேஷனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு வேறு லெவலில் ப்ராஃபிட் வாங்கி கொடுத்துட்டா சொல்லணும். ஏன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ரோனா கேரக்டருக்கு பவரை குறைச்சிருக்காங்க இத்தனை ஓபி அப்டேட் கழிச்சு. அதனால சொல்கிறேன் கொண்டு வந்தால் இப்போ மாசான கேரக்டராக கொண்டு வருவாங்க நம்ம தலையோட பவரை வச்சு, பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ அட்வான்ஸரில் CR7 பவரை குறைச்சிட்டாங்களா அப்போ சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏங்க இதுக்கு மேலே CR7 குறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாவங்க அந்த ஒரு கேரக்டர் அதோட மெயின் பவர் ஷீல்டுக்குள்ளேருந்து வெளியே ஃபயர் பண்ணுறதுனா அதையே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேலே அதுக்கு பவர் இருந்தான்னா இல்லைன்னா இல்லை CR7 மட்டும் இல்லை அட்வான்ஸரில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேரக்டருக்கும் பவர் சேஞ்ச் பண்ணல ரைட்டா. உங்களுக்கு வேறு என்ன அப்டேட்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் மறக்காம செக்ஷன் லீவ் பண்ணுங்க. எல்லா வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் சீரியஸாக அடுத்து என்ன வெப்பன் ட்ரையல் வரப்போ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியலங்க. சும்மா ஒரு 4 காமிச்சு இதெல்லாம் பாசிபிள் வெப்பன் ட்ரையல் சொல்லிட்டு எனக்கு வீடியோ போஸ்ட் பண்ண தெரியும். பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து வெப்பன் ட்ரையல் பற்றி வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லிட்டு தெரியும். வெப்பன் ட்ரையலை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் அடுத்து வரைக்கும் டைமண்ட் ரயலை பற்றி போட்டேன். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக என்ன விஷயம் வரும்போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மான கோல்டு ரயலை பற்றி நான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இதை டைம் கிடச்சா நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஓல்டு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைட்டன் M10 14 பற்றி சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு கேட்டுருந்திருக்கீங்க. ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி வந்த கன் எப்போ ரிட்டன் வரப்போ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாராலுமே சொல்ல முடியாதுங்க. வேறனா கண்ணை பற்றி கிடையாது கண்டிப்பாக சொல்லலாம். பட் டைட்டன் M10 14 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வந்த கன் அதனால் பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. ஒன் பஞ்ச் மேன் பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணிட்டேன். ஓரானிங் கேட்டல் அப்டேட்ஸ் பற்றி நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லி ராத்திரி 9:42 மேக் பண்ணிட்டுருக்கோம். இந்தியன் சருக்கு நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். நேற்று ராத்திரே பார்த்தீங்கன்னா பல பேர் கமெண்ட் பண்ணிங்க ப்ரோ 9:42 போடுங்க ப்ரோ சொல்லிட்டு. எங்கே நான் நேற்று ஈவினிங் போஸ்ட் பண்ண அப்டேட்டில் போய் நைட் அப்டேட் சொல்லிட்டாங்க நல்லா சொல்கிறேன். சப்போஸ் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரியாத பட்சத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9:40 நான் வந்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணி நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வரதுக்கு வாய்ப்பு ரைட்டா. இந்த வீடியோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணி கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் தேடி விட்டுருங்க. நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.